உபநிஷத்தில் வழிகாட்டி குரு, வழி தெரியாதவனுக்கு அதை சொல்பவர் என்பதை கதாரூபமாகவே ஒரு உபனிஷத் கொடுத்திருக்கிறது. சாந்தோக்கியோபனிஷத், கண்ணை கட்டி காட்டிலே விடுறது என்கிறோமே, அதையே சம்பவமாக சொல்கிற கதை. கந்தார தேசம் என்று ஒன்று, காந்தாரம் என்று சொல்வதும் உண்டு. அந்த தேசத்தை சேர்ந்தவன்தால் திருதராஷ்டிரனின் பத்னியான காந்தாரி. காந்தாரி இல்லை, இங்கே நாம் தப்பாக ரீ நீவை லீ நீ ஆக்கின மாதிரி, அப்புறம் அந்த தேசத்திலேயே பண்ணித்தான் கந்தாரத்தை கண்டஹார் காண்டஹார் என்று ஆக்கிவிட்டார்கள் என்கிறார்கள். அப்படியானால் அது பார்ட்டிஷனுக்கு, பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னால் இருந்த முழு இந்தியாவுக்கு வெளியிலே உள்ள ஆப்கானிஸ்தான் என்றாகிறது. சில ஆராய்ச்சிக்காரர்கள் அது இல்லை கந்தாரம், தற்போது பாகிஸ்தானுக்கு போய்விட்ட வடகோடி பகுதியான பெஷாவரை சுற்றி இருக்கும் பிரதேசம்தான் ஆதிகால கந்தாரம் என்கிறார்கள். அது இருக்கட்டும், அந்த தேசத்தில் ஒரு பணக்காரன், அவனை ஒரு கொள்ளைக்காரன் கிட்னாப் பண்ணி அவனுடைய கண்ணை கட்டி காட்டுக்கு இழுத்து கொண்டு போய் கொள்ளையடிக்கிறான். கொலை பண்ணாமல் கொள்ளையோடு நிறுத்தி விடுகிறான். அப்புறம் அவனை எந்த அந்த நடுக்காட்டில் விட்டு விட்டு ஓடியே விடுகிறான். எந்த பக்கம் போனால் ஊர் வரும் என்றே தெரியாத பணக்காரன் பணத்தை பறி கொடுத்து இப்போது பாப்பராகிவிட்டவன் நாலு திசையும் திரும்பி திருப்பி சகாயத்துக்கு யாராவது வரமாட்டார்களா என்று பாவம் லபோ லபோ என்று கத்துகிறான். என்னை திருட்டு பையன் கண்ணை கட்டி இங்க இழுத்துண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே, காப்பாத்த யாரும் இல்லையா இல்லையா என்று கத்துகிறான். அப்போது ஒரு வழிபோக்கன் அந்த பக்கம் வருகிறான். அவன் அந்த ஆசாமியுடைய கண்கட்டை அவிழ்த்து விட்டு கந்தார தேசத்திற்கு அவன் திரும்பி போவதற்கு இன்ன திசையிலே போய் அப்புறம் இன்ன இன்ன திசையிலே திரும்பணும் என்று தீர்க்கமாக எடுத்து சொல்கிறான். அதை கேட்டு ஆசாமியும் வழி தெரிந்து கொள்கிறான். அந்தபடியே போய் காடு முடிந்துவிட்டு நாட்டு பகுதியை அடைகிறான். நாட்டு பகுதியில் கிராமம் கிராமமாக விசாரித்து கொண்டே நடையை கட்டி முடிவாக கந்தாரம் போய் சேர்கிறான். இந்த மாதிரிதான் ஆச்சாரியனை பெற்ற ஒருவன் அறிவு பெறுகிறான் என்று உபனிஷத்தில் முடித்திருக்கிறது. ஆச்சாரியனை பெற்றவன்தான் அறிவு பெற முடியும் என்பது உள்ளர்த்தம் என்று தெரிந்து கொள்ளும்படியாக வாசகம் இருக்கிறது. இப்படி உபனிஷத் கதை பாரபிள், அதாவது படிப்பினை உள்ள கதை, கதையில் இந்த மாதிரி என்று சொன்னது எதை, அந்த மாதிரி வாழ்க்கையில் ஆச்சாரியனால் அறிய உண்டாகிறது என்றால் எப்படி? உபனிஷத் அதை விளக்கி சொல்லவில்லை. கதை சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆச்சாரியவான் அறிவு பெறுகிறான் என்று மட்டும் கிரிப்டிக்காக சொல்லி முடிந்து விடுகிறது. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கிறேன். எந்த மாதிரி என்றால், கிட்னாப் ஆன ஆசாமி அப்புறம் வழிபோக்கன் ஊருக்கு வழி சொல்ல தெரிந்து கொண்டு அங்கே திரும்பி போய் சேர்ந்தான் அல்லவா, அந்த மாதிரி பிரம்மமாக இருக்கப்பட்ட நிலையிலிருந்து மாயையினால் கிட்னாப் செய்யப்பட்டு ஒரு ஜீவன் சம்சார காட்டிற்கு கடத்தப்படுகிறான். கொள்ளைக்காரன் பணத்தை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி மாயை இவனுடைய ஞானத்தை பறிமுதல் பண்ணி விடுகிறது. அஞ்ஞானத்தினால் இவனுடைய அறிவு கண்ணை கட்டி போட்டு விடுகிறது. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், அதோடு திருட்டு பயல் ஓடிவிட்ட மாதிரி மாயை ஓடாது. சம்சார காட்டிலிருந்து மீண்டு மறுபடி எப்படி மோக்ஷபதம், அதுதான் கதையில் வந்த சொந்த ஊரான கந்தாரம் சேர்கிறது. வழி தெரியவில்லையே, இதற்கு யார் வழி சொல்லுவார்கள் என்று ஜீவன் நாலா திசையிலும் முயற்சி பண்ணி பார்க்கிறான். புத்தியால் பலவிதமாகவும் யோசித்து பார்க்கிறான் என்று அர்த்தம். மோக்ஷ தாகம் ஞான தாகம் ஜீவனுக்கு வந்துவிட்டதோ இல்லையோ, அப்படி வந்தாலும் அவன் ஸ்வய புத்தியால் அதை தணித்து கொள்வதற்கு ஈஸ்வரன் விடுவதில்லை. தன்னுடைய அனுகிரகத்திற்கே சேனல் என்கிறார்களே, அப்படி வடிகாலாக குரு என்னும் ஒருத்தரை அனுப்பி வைத்தே அந்த தாகத்தை தணிப்பான். உபனிஷத் கதையிலே காட்டிலே போன வழிபோக்கன் தான் அந்த குரு. குரு ஆச்சாரியர் வருகிறார்,
அஞ்ஞான கண்கட்டை அவிழ்த்துவிட்டு ஜீவன் பிரம்மமாகவே இருந்த ஸ்வஸ்தானமான சொந்த ஊரான மோக்ஷத்திற்கு ஞான மார்க்கம் என்ற வழியை சொல்கிறார்.